வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணின எல்லாத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு நாளைக்கும் யாரை நாம பார்க்கிறோமோ இல்லையோ, இந்த நாட்காட்டி அப்படிங்கிற காலண்டர் பார்க்காம இருக்க மாட்டோம். இது முன்ன மாதிரி காகிதத்துல இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம பயன்படுத்துற மொபைல் போனா இருந்தாலும் சரி, நாம காலண்டரை பார்க்கிறதா இருந்தா அது 1582 உருவாக்கப்பட்ட கிரிகோரியன் காலண்டரா தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கிரிகோரியன் காலண்டர் அப்படிங்கிறதுனா என்ன, என்னென்ன மாதிரியான காலண்டர் எல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு நாம யூஸ் பண்ற கிரிகோரியன் காலண்டரை பத்தின தகவல்கள், வரலாற்றிலிருந்து நீக்கப்பட்ட நாட்கள், பிப்ரவரி மாசத்துல 30 நாட்கள் அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். காலண்டர் என்று பெயர் வர காரணம், கணக்கை கூட்டுவது அப்படின்னு பொருள்படுற காலண்டே அப்படிங்கிற லத்தின் சொல்லிலிருந்துதான் காலண்டர் அப்படிங்கிற பேரு வந்துச்சு. மாசாமாசம் கணக்கு பார்த்து கடனை வசூல் செய்ய உதவும் கணக்கு பதிவு புத்தகமே லத்தீன் மொழியில காலண்டேரியம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த சொல்லிய பழைய பிரெஞ்சு மொழியில காலண்டர் அப்படின்னும், அதுக்கப்புறம் 13 நூற்றாண்டுல ஆங்கிலத்துல காலண்டர் அப்படிங்கிற சொல்லாவும் மருவி இன்னைக்கு அனைவராலும் பயன்படுத்தப்படுது. தமிழ்ல பல தகவல்கள் அடங்கி நமக்கு பல விதங்கள்ல பயன்படுற விதமா நாட்களை காட்டுறதால தான் நாட்காட்டி அப்படின்னு பேரு வந்துச்சு. என்னதான் நாட்களை பார்க்கிறதுக்காக இதை பயன்படுத்தினாலும், முக்கியமா சமயம் மற்றும் சமூக நிகழ்வுகள், வணிகம் மற்றும் நிர்வாக தேவைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுது. காலண்டர் வகைகள், பொதுவாகவே பருவ நிலைகளை தெரிஞ்சிக்கிறதுக்காக மக்களால உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுற ஒரு முறைதான் காலண்டர். காலண்டர் பல நாடுகள்ல வெவ்வேறு வகையான காலண்டர்கள் பயன்படுத்தப்படுது. இதுல சூரிய நாட்காட்டி, சந்திர நாட்காட்டி அப்படின்னு இரண்டு வகையாத்தான் பெரும்பான்மை நாடுகள்ல கடைபிடிக்கப்படுது. இதனாலேயே சந்திரனை மையமா வச்சு மாதமும், சூரியனை மையமா வச்சு ஆண்டும் தோன்றிச்சு அப்படின்னே சொல்லலாம். சூரியனை சுத்தி வரும் பூமியோட நிகழ்விடத்தையோ அல்லது பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியனோட வான் நகர்வை வச்சோ தான் இந்த சூரிய நாட்காட்டி அமைக்கப்பட்டுச்சு. நாம பயன்படுத்துற கிரிகோரியன் காலண்டரும் இது போன்ற சூரிய நாட்காட்டி வகையை சேர்ந்ததுதான். இதே போலவே சந்திரனின் நகர்வை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டதுதான் சந்திர நாட்காட்டி. இஸ்லாமியர்களோட ஹிஜ்ரி நாட்காட்டி இந்த சந்திர நாட்காட்டி வகையை சேர்ந்ததுதான். இதே போல வெள்ளிக்கிரகம் சூரியனை சுத்துறது அடிப்படையா கொண்ட எகிப்திய காலண்டர்களும் பூமித்திய பகுதிகளில் இருக்கிற நாடுகளால பயன்படுத்தப்பட்டுச்சு. கிமு மற்றும் கிபி, பொதுவா பயன்படுத்தப்படுற கிமு அப்புறம் கிபி அப்படிங்கிற அமைப்பு முறையானது 525 டியோனிசியஸ் எக்ஸிகஸ் அப்படிங்கிற துறவியால உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா கிட்டத்தட்ட 9 வரையில இந்த முறை பரவலாக பயன்படுத்தப்படல. இவரோட கணக்குப்படி அகஸ்டஸ் சீசரின் ஆட்சி காலத்துல 28 ஆண்டுலதான் ஜீசஸ் பிறந்தார் என்ற பழைய உரையின் காரணமாக இயேசு கிறிஸ்து அவர்கள் பிறந்தது பிசிஇ 1 அப்படின்னு குறிப்பிட்டார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதற்கு முன்னதாகவே அகஸ்டஸ் சீசர் பதவியேற்று விட்டார் அப்படிங்கிறதால இயேசு கிறிஸ்து அவர்கள் பிசிஇ 4 அல்லது 5 பிறந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையின் முதல் ஆண்டு அப்படின்னு 532 போப் ஜான் அவர்களின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பின்படி கிபி 1 அப்படின்னு குறிப்பிடப்படுது. பொது காலம் முன் மற்றும் பொது காலம், பிஃபோர் கிறிஸ்துங்கிற கிமு அப்படிங்கிறது பொது காலத்திற்கு முன் அப்படின்னும், ஆனோ டோமினிங்கிற கிபி அப்படிங்கிறது பொது காலம் அப்படின்னும், தற்சமயங்கள்ல உலகத்துல பெரும்பான்மையா பல நாடுகள்ல இறையியல், பள்ளிப்பாட புத்தகங்கள், தொல்லியல் ஆய்வு கட்டுரைகள், வரலாற்று ஆராய்ச்சிகள் மற்றும் பல வெளியீடுகளிலேயும் குறிப்பிடப்படுது. காமன் எரா அப்படின்னு குறிப்பிடப்படுற இந்த பிசிஇ மற்றும் சிஇ அப்படிங்கிற இந்த குறியீடுகள் 1700களிலிருந்தே ஆங்கிலத்துல குறிப்பிடப்படுது. சந்திரனை அடிப்படையாக கொண்டு காலத்தை கணக்கிட்டாங்க. சந்திரனை அடிப்படையாக கொண்ட சந்திர நாட்காட்டியத்தான் பெரும்பான்மையான நாடுகள்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. அமாவாசையில தொடங்கி பௌர்ணமி முடிச்சு மீண்டும் அமாவாசையில முடியும் 29.5 மாதம் என்ற கணக்கீடு உருவாவதற்கு காரணமாக அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம மூணு அடிப்படையா வைச்ச நாட்களை கணக்கிட்டதால தான் மன் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இப்படி பண்டைய மக்களால் சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் காலத்தை கணக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை தொல்பொருள் ஆய்வாளர்கள் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி குகைகள்ல இருந்து கண்டெடுக்கப்பட்ட மரத்திலும் எலும்புகளிலும் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற குறியீடுகளை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்துல இருக்கிற பல காலண்டர்கள் முதன் முதலாக பிசிக்கலா பதிவு செய்யப்பட்ட நாட்காட்டி அப்படின்னா அது எகிப்து மற்றும் சுமேரியர்களோட பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிற காலகட்டத்தை சேர்ந்ததுதான்.
இது மட்டுமில்லாம இரும்பு காலத்தை சேர்ந்த பாபிலோனியர்களோடு காலண்டரை அடிப்படையா கொண்டுதான் பின்னாட்கள்ல ஜோராஸ்ட்ரியன் மற்றும் ஹீப்ரு காலண்டர்கள் வந்துச்சு. மேலும் மாயன் காலண்டர், எகிப்தியன் காலண்டர், சீன காலண்டர், ஜூலியன் காலண்டர், இஸ்லாமிய காலண்டர், இந்து காலண்டர் அப்படின்னு பல வகையான காலண்டரை பல நாடுகளில் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. கிரிகோரியன் காலண்டர் பருவ காலங்களை தெரிஞ்சிக்கிறதுக்காகத்தான் காலண்டர் முறைய வகுத்தாங்க. முன்னாட்கள்ல ஜூலியன் காலண்டரைத்தான் பரவலா பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா சூரிய ஆண்ட ஒப்பிடும்போது ஜூலியன் காலண்டர்ல 11.5 நிமிட வித்தியாசம் இருந்துச்சு. இந்த வித்தியாசத்தை வெகுவா குறைச்சு வெறும் 26 நொடிகள் மட்டுமே வித்தியாசம் இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்ட காலண்டர் தான் கிரிகோரியன் காலண்டர். இன்னைக்கும் நாம பயன்படுத்திட்டு இருக்கும் கிரிகோரியன் காலண்டர் முறை 1582 பிப்ரவரி 24 13 கிரிகோரியன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இவரும் தன்னிச்சையாக இதை கண்டறியல. மாறாக இந்த பிரச்சனையை தீர்க்க மருத்துவர் அலோசியஸ் மிலியஸ் மற்றும் வானியலாளர் கிறிஸ்டோபர் கிளாவியஸ் தலைமையிலான ஒரு குழு அமைத்து 5 ஆண்டுகளாக ஆய்வு செய்து இந்த முறையை கண்டறிஞ்சு வெளியிட்டாங்க. இது சூரிய காலத்திற்கு மிகவும் நெருக்கமாக வெறும் 26 நொடிகள் மட்டுமே வித்தியாசத்தோடு இருக்குது. இதனால ஒவ்வொரு 3,323 ஆண்டுகளுக்கு ஒரு நாள் கூடுதலாக வரும். இது முந்தைய ஜூலியன் காலண்டரில் உள்ளது போல ஒவ்வொரு ஆண்டையும் 4 வகுக்கும் போது அது நெட்டாண்டு அப்படிங்கிற லீப் ஆண்டாக கருதப்பட்டு பிப்ரவரியில் ஒரு நாள் கூட்டி 29 நாளாக கணக்கிடப்படுவதையும் கூடுதலா ஒவ்வொரு 100 ஆண்டுகளை 400 வகுபடணும் அப்படிங்கிற புதிய வரையறையை கொண்டு வந்தாங்க. அதாவது 1200, 1600, 2000 ஆகிய ஆண்டுகள் லீப் ஆண்டுகள் அப்படின்னாலும் 1700, 1800, 1900 போன்ற ஆண்டுகள் லீப் ஆண்டுகள் இல்லை அப்படின்னு கணக்குல கொள்ளப்படுது. இதுல பல எதிர்ப்புகளை சந்திச்சது. இந்த காலண்டரை வெளியிட்ட கிரிகோரியன் அவர்கள் அப்போதைய போப்பாக இருந்த காரணத்தால ரோமன் கத்தோலிக்க நாடுகளான இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் போன்ற நாடுகள்ல இந்த காலண்டர் வடிவத்தை ஏத்துக்கிறதுல எவ்விதமான சிக்கலும் இருக்கல. ஆனா ஐரோப்பிய புரோட்டாஸ்டன்ட் மீது கத்தோலிக்க திருச்சபைக்கு எந்த அதிகாரமும் இல்லாததால துவக்க காலத்தில இந்த கிரிகோரியன் காலண்டரை ஏத்துக்கல. இதனால ஜெர்மனியில 1700 வரையிலும் இங்கிலாந்துல 1752 வரையிலுமே இந்த நாட்காட்டி அமைப்பை ஏத்துக்கல. வரலாற்றிலிருந்து மறைஞ்சு போன நாட்கள். முன்னாடியே சொன்னது போல ஜூலியன் காலண்டர் துல்லிய குறைவோடு இருந்ததால கிரிகோரியன் முறை அறிமுகப்படுத்துகிற போது பல நாட்கள் காலண்டரிலிருந்து நீக்க வேண்டியிருந்துச்சு. அதாவது 1582 அக்டோபர் 4 இரவு படுத்துறங்கிய மக்கள் மறுநாள் எழுந்திருக்கும் போது அக்டோபர் 15 கண்விழிச்சாங்க அப்படின்னா நம்ப முடியுதா? அதாவது ஜூலியன் காலண்டர் முறையிலிருந்து கிரிகோரியன் காலண்டர் முறைக்கு மாறும்போது இது போன்ற சில நாட்கள் முன்தள்ளி போக வேண்டி அவசியம் ஏற்பட்டதால இந்த மாதிரி நாட்கள் சிலதை விட்டுட்டு கணக்கிட வேண்டியிருந்துச்சு. இது இந்த ஒரு தடவை மட்டுமே நிகழல. எந்தெந்த நாடெல்லாம் ஜூலியன் காலண்டர்ல இருந்து கிரிகோரியன் காலண்டருக்கு மாறினாங்களோ அப்பெல்லாம் இந்த மாற்றத்தை செஞ்சுதான் ஆக வேண்டும். 1582 பிறகு எத்தனை ஆண்டுகள் கழித்து மாத்துறாங்களோ அத்தனை அதிகமான நாட்கள் இழக்க வேண்டியிருக்கும். இங்கிலாந்து கிரிகோரியன் நாட்காட்டிக்கு மாறிய போது 1752 செப்டம்பர் 2 செப்டம்பர் 14 அலாஸ்காவுல 1867 அக்டோபர் 5 அக்டோபர் 18 இருந்துச்சு. இதே வரிசையில் 1918 ரஷ்யாவும் கடைசியா 1923 கிரிகோரியன் காலண்டருக்கு மாறின கடைசி ஐரோப்பிய நாடான கிரிசும் 13 காலண்டரிலிருந்து நீக்க வேண்டி இருந்துச்சு. பிப்ரவரிக்கு 30 ஸ்வீடன் நாட்டுல ஜூலியன் நாட்காட்டியின்படி லீப் ஆண்டாக இருக்க வேண்டிய 1700 லீப் ஆண்டா இருக்கல. இதை தொடர்ந்து வந்த 1704 மற்றும் 1708 லீப் ஆண்டா இருந்துச்சு. அதனால 1712 லீப் ஆண்டுல 2 சேர்க்கப்பட்டு அந்த ஆண்டு பிப்ரவரிக்கு 30 அப்படின்னு இணைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம ஜூலியன் நாட்காட்டியிலிருந்து கிரிகோரியன் நாட்காட்டிக்கு மாறும்போது மற்ற நாடுகளை போல இல்லாமல் தொடர்ந்து அடுத்த 40 ஆர்டினரி வருஷமா கடைபிடிக்கலாம்னு முடிவு செஞ்சாங்க அப்படின்னும். ஆனா 1712 வெடித்த கிரேட் நார்த்தர்ன் போர் சூழல் காரணமாக இது நிகழவில்லை அப்படின்னும். அதனால 1713 கிரிகோரியன் காலண்டருக்கு மாறும்போது இந்த எண்ணம் கைவிடப்பட்டுச்சு அப்படின்னும் சொல்லப்படுது.
இது மட்டுமில்லாம 1753 ஆண்டு கிரிகோரியன் காலண்டர் முறையில இறுதி மாற்றத்தை செய்ய முடிவு செய்த ஸ்வீடன் மாத்திக்கும் போது பிப்ரவரி 17 அப்புறம் மார்ச் 1 கணக்கிட்டு இந்த நாட்கள் வித்தியாசத்தை சரி செஞ்சாங்க. இதனால் ஸ்வீடனின் நாட்காட்டியில 11 காணாமல் போயிடுச்சு. கூடுதல் தகவல்கள். 1582 வெளியிடப்பட்ட இந்த காலண்டரை நிறுவின பாப்புலர் புல் இன்டர் கிராவிசிமஸ் அப்படிங்கிறவரோட பேரிலேயே வெளியிட்டாங்க. 1752 கிரேட் பிரிட்டன் இந்த காலண்டர் வடிவத்தை ஏத்துக்கிட்டதால அதே ஆண்டு இந்தியாவிலேயும் இந்த கிரிகோரியன் காலண்டர் முறை அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. ஆனாலும் ஏற்கனவே இங்க வழக்கத்துல இருந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிற இந்திய நாட்காட்டியே பரவலா பயன்படுத்தப்பட்டுச்சு. கிரிகோரியன் காலண்டர் கால அளவை விடவும் மாயன் காலண்டர்கள் மிகவும் துல்லியமானது அப்படின்னு சிலர் கருதுறாங்க. இந்த கிரிகோரியன் நாட்காட்டி முறைய சீனா 1912 பல்கேரியா 1916 ரஷ்யா 1917 கிரீஸ் 1923 ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல பல நாட்காட்டிகள் பயன்படுத்தப்பட்டாலும் இந்த கிரிகோரியன் காலண்டர் அப்படிங்கிறது வேற்றுமையில ஒற்றுமை அப்படிங்கிறத வலியுறுத்துற விதமா உலகத்துல பல நாட்களை உலக மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே நாள்ல சர்வதேச தினங்களாக கொண்டாடுற விதமாகவும் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த சேனலை இன்னும் சில வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அதையும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, அப்புறம் சேனல்ல சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.